ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைவாணி இல்லம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் குழம்பு. ஃபிஷ் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது ஃபிஷ்ஷு, அடுத்து கரைச்சி வச்ச புளி, அடுத்து கேப்சிகம், இது கால்சியம்காக 4 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் 1, 1/2 மாங்காய், கருவேப்பிலை, 5 பழுத்த தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ நாங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாக இருக்கும், நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது கடலெண்ணெய் சேர்த்தாச்சு, நல்ல வாசனை வருது. நல்லெண்ணெய் வாசனை தான் வருது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, இப்போ தேவையான அளவு கடுகு உண்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயம் சீரகம் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வர டைமில் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல இருக்கும். நல்லா வதக்கிட்டே இருங்க. ஓகே, இப்போ நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கும் நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம டொமேட்டோ சேர்த்துக்கலாம். இந்த டைம்ல வந்து நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிங்க. டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, இப்போ கேப்சிகம் ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து புளி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி கரைச்சி வச்ச முடியும், அதை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ அது கூட நம்ம மாங்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீன் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஃபிஷ் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபிஷ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கம கம ஒரு மீன் குழம்பு தயார்.